தண்ணி வந்து ஓவரா கூலிங் இருக்க கூடாது. ஓடற தண்ணியில பண்ண முடியாது. தாமரைக்கு வந்து அதிக சூரிய ஒளி தேவை, அதிக நில வெளிச்சம் தேவை. தாமரைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 7 லிருந்து 7.5 அடி ஆழத்துல தாமரை வந்து பூத்துச்சுன்னா அதோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 400 லிருந்து 450 பூ ஆவரேஜா நமக்கு டெய்லி கிடைச்சிட்டு. இந்த பூ வந்து மொட்டா மட்டும்தான் சந்தை மதிப்பு இருக்கு, விரிஞ்ச பூக்களுக்கு சந்தை மதிப்பு இல்லை. இந்த நிதானத்துல நிக்கிற தண்ணி சடனாக ஒரு அடி ஏறவும் கூடாது, சடனாக ஒரு அடி இறங்கவும் கூடாது. இதில் வந்துட்டு மீன் விற்க வளர்க்கலாம். இதில் வந்து வரக்கூடிய கழிவுகளை மீன் சாப்பிட்டுட்டு மீன் எச்சம் போடுறதுனால இதுக்கு அது ஒரு உரமாக பயன்படுத்தி மாறுது. விவசாயம் பண்ண முடியாத நிலமா இருக்கு, தண்ணி வசதி இருக்கு, விவசாயம் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலம் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். வீடியோ பக்கம் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் வைராவிகுளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்கிறோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை பூ அதை பற்றி பார்க்கறாங்க வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஒரு விவசாயி வந்து தன்னுடைய நிலத்தில் வந்து நெல் பயிரிட முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக தாமரைப்பூவை விதைச்சி டெய்லியுமே வந்து தாமரைப்பூவை பறித்து அதுலேருந்து லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாமரைப்பூவிலையும் அந்த தண்ணிக்குள்ளேயுமே மீனை விட்டு அதுலேயும் ஒரு லாபம் பார்க்குறாங்க. அதாவது எப்படின்னா, விவசாயத்தில் தினமும் வந்து லாபம் பார்க்க முடியாது, இந்த தாமரைப்பூவில் தினமுமே அவர் வந்து லாபம் பார்க்குறாரு. எப்படி வந்து வளர்க்குறாங்க, என்னென்ன தேவை, என்ன லாபம் கிடைக்குது, என்னென்னலாம் பராமரிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் நிலத்துலையுமே தண்ணி இருந்து அதில் வந்து நெல் பயிரிட முடியல, விவசாயம் வரல அப்படின்னா நிச்சயமாக இந்த தாமரைப்பூ உங்களுக்கு உதவும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனல் எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏ மேர் சுப்ரமணி, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணே. ஆ வணக்கம்ண்ணே. அண்ணா உங்கள் பேர், இது எந்த ஊருன்னு சொல்லுங்கண்ணே? இது வந்து திருநெல்வேலி மாவட்டம், அம்பாசமுத்திரம் தாலுகா, வைராவிகுளம் கிராமம். ஓகே. என் பேர் வந்து புதப்பாண்டி. எத்தனை வருஷமான விவசாய தொழில் இருக்கீங்க? நான் விவசாயம், ஏன்னா எங்கள் முன்னாடி எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் பண்ணிட்டு இருக்கேன் விவசாயத்தை. விவசாயம் நெல், இந்த மாதிரி வெள்ளரிக்காய், பூம்பேர், பூச்செடிகள் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். எப்பத்துலேருந்து தாமரை செடி வைக்கணுங்கிற என்ன வந்தது? எப்பத்துலேருந்துனா, நம்ம ஊரில் சுற்றி இருக்கிறது நீர்நிலைகள் அதிகமாக இருக்கு, அதனால இயற்கையாகவே வரக்கூடியது தான். இதை நிறைய பேர் இதை பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இதை பிஸ்னஸாக பண்ண காரணம் என்ன அப்படின்னா, இந்த பூவுக்கு வந்துட்டு நல்ல சந்தை மதிப்பு இருக்கு. நம்ம லோக்கலில் அந்த அளவுக்கு சந்தை மதிப்பு இருக்கணும் தெரியல. பெங்களூர், கேரளா அந்த மாதிரி இடத்துல இந்த பூக்களை வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க. அதனால நமக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. சரி, முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தண்ணி வச்சு பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. விவசாய நிலத்தை தான் வந்து தாமரைக்குன்னு பயன்படுத்திருக்கீங்க. இப்போ இந்த தாமரை பூ வந்து வைக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல தாமரை பூக்கு வந்து மெயினாக என்ன தேவை அப்படின்னா, தண்ணி வந்து ஓவரா கூலிங் இருக்கக்கூடாது. ஓடுற தண்ணியில் பண்ண முடியாது. குட்டை இந்த மாதிரி தேங்கி நிற்கணும். தேங்கி நிற்கிற தண்ணியில் வந்து தான் தாமரை வந்து வேகமாக வளரும். ஓடுற தண்ணியில் வளரும்னா அதோட வளர்ச்சி குறையும். அதனால இந்த இடம் நமக்கு அதுக்கு கரெக்டான இடமா சூஸ் பண்ண எனக்கு தோணுச்சு. அதனால இந்த இடத்துல நான் பண்ணேன். காரணம் என்ன அப்படின்னா, தாமரைக்கு வந்து அதிக சூரிய ஒளி தேவை, அதிக நில வெளிச்சம் தேவை. மழைக்காலங்கள் அதோட வளர்ச்சி குறையும். அதனால இந்த இடத்த நான் சூஸ் பண்ணேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. ஆமாம். முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல 4 பக்கம் கரை வைக்கணும். மெயினாக வந்து தாமரைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 7 லிருந்து 7.5 அடி ஆழத்தில் தாமரை வந்து பூத்துச்சுன்னா அதோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஆமாம். அதோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம பக்கம் வந்து அந்த அளவுக்கு வசதியாக பண்ண முடியல. இருந்தாலும் இருக்கிற இடத்த பயன்படுத்திக்காண்டி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு 4 அடி வேணா என்னால் தண்ணி அதிக முடியும். அதனால ஒரு 4 அடிக்கு வைக்கிற மாதிரி தண்ணி நிப்பாட்டுற மாதிரி கரைகள் அமைச்சிக்கிட்டு பஞ்சு கலப்பை வச்சு உழுது. இந்த வந்து செடி வந்து விதையாகவும் போடலாம், தாமரை விதையாகவும் கிடைக்கும். தாமரை விதை இல்லாத பட்சத்தில் இந்த கொடியை வச்சு பண்ணலாம். தாமரை விதையை வச்சு பண்ணும்போது அதோட நாட்கள் வந்து அதிகமாகுது. 3 மாதத்தில் வரக்கூடிய வந்து அந்த தாமரை விதையிலேருந்து வரக்கூடிய செடி வளர்ந்து பூக்கிறதுக்கு 8 மாதம் வரைக்கும் டைம் எடுக்குது. ஆனால் அதே கொடியை வைக்கும்போது நமக்கு 3 மாதத்துலேயே அந்த பூக்கு வந்து கிடைக்கிது. அதனால நான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்கள் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாகர்கோவில் அந்த மாதிரி சைடில் போயிட்டு இந்த கொடிகளை விலைக்கு வாங்கிட்டு வந்து அங்கங்கே வச்சு விட்டேன். இதுக்கு குறைஞ்சது கணக்கு வந்து பார்க்கும்போது 1500 ஏக்கர். இது 1 ஏக்கர் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 1500 லிருந்து 2500 கோடி வரைக்கும் நமக்கு தேவைப்படும். இதை நான் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். 10 ரூபாங்கிற மணிக்கு சொல்கிறாங்க. நம்ம தெரிஞ்சாலை வச்சு பேசி கொண்டு வந்து வச்சேன். வச்சு ஒரு 3.5 மாசத்தில் பூக்க ஆரம்பிச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு, அப்புறம் அதிகமாக இருந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 400 லிருந்து 450 ஆவரேஜாக நமக்கு டெய்லி கிடச்சிட்டு. டெய்லியும் பறிக்கலாம். நம்ம டெய்லி பறிக்கலாம். அப்படின்னா பூ வந்து தெளிவாக ஆயணும்.
ரொம்ப முன்னாடியும் அஞ்சிடக்கூடாது, பூவை விரியவும் விட்டுறக்கூடாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பூ விரிஞ்சிருக்கதெல்லாம் பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு பூவை விரிய விட்டாலும் இந்த பூ வந்து மொட்டா மட்டும்தான் சந்தை மதிப்பு இருக்கு, விரிஞ்ச பூக்களுக்கு சந்தை மதிப்பு இல்லை. மொட்டா தான் கொடுக்கணும் இந்த பூவை. விற்கிறீங்களா? என்ன கணக்குல விற்பீங்க? இது வந்து பீஸ் ரேட் தான். ஆமா, பீஸ் ரேட் தான். பீஸ் ரேட். ஆமா, நமக்கு மூணு மத நாள் தேவைன்னா ரெண்டு மூணு புரோக்கர்ஸ் நமக்கு இருக்காங்க, அவங்கள ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அவங்க மத நாள் தேவையான ஆர்டர் மொதல் நாளே சொல்லிடுவாங்க. மறுநாள் காலம்பரே வந்து 4 மணி 5 மணிக்கெல்லாம் வந்து உள்ள இறங்கி நெத்தியில லைட் வச்சுட்டு அஞ்சு காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் நம்ம டெலிவரி பண்ணோம்னா அவங்க உங்க கைக்கு போயிடும். மறுநாள் அன்னைக்கு சேல்ஸுக்கு போயிருக்கும். இப்போ இதை வந்து பராமரிக்கிறதுக்கு என்னென்ன உரங்கள்லாம் போடுறீங்க? இது வந்துட்டு நிறைய இடங்களில் செயற்கை உரங்களும் போட்டு பண்ணுறாங்க. செயற்கை உரங்கள் வந்து நான் லைக் பண்ணுறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, செயற்கை உரங்களை பயன்படுத்தும் போது அந்த உரத்தோட தன்மை குறையும் போது பூக்களும் குறைஞ்சிருது. அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இயற்கையாகவே பண்ணுறது தான். ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு 5 லோடு 6 லோடு சாணி உரங்களை கொண்டு வந்து கொட்டிட்டு நல்ல நிலத்தை பதப்படுத்திட்டு அப்புறம் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றுவீங்களா? ஆமாம், முதல்ல சாணி உரத்தை கொடி தண்ணியில் கொண்டு வந்து நம்ம தொழு உரத்தை டேரெக்டாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி போட முடியாது. முதல்ல தொழு உரத்தை கொண்டு வந்து போட்டுட்டு வயலில் ரெடி பண்ணி தண்ணி ஏற்றி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தாமரையை கொண்டு வந்து வச்சுருக்கோம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் நல்லா போகும். அதுக்கப்புறம் தண்ணி வெயில் காலத்தில் தண்ணி குறையும் போது அடுத்த சாணி உரங்களை கொண்டு வந்து போட்டுட்டு தண்ணி ஏற்றிக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தினா போதும். வருஷத்துக்கு ஒரு டைம் மாத்தினா போதும். தண்ணி இதில் வந்து ஊற்றிருக்கீங்களா? இது ஏன் தண்ணி வத்துமா? எப்படி இது எப்படி இது மெயின்டைன் ஆகுது தண்ணி? இது தண்ணி மெயின்டைன் ஆக காரணம் என்ன அப்படின்னா, நான் பண்ணி இடத்த சூஸ் பண்ணியிருக்க இடத்தோட தன்மை அப்படி எல்லா இடங்கள்லையும் இந்த தண்ணி வந்து குறையாமல் அப்படி நிற்குமான்னா அது இல்லை. இல்லை, காரணம் என்ன அப்படின்னா, இந்த வய வந்து இப்போ நான் பண்ணியிருக்க இடத்த சுற்றி எல்லாமே மேடான வயக்கள். இதில் வந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற தண்ணி எல்லாமே சுற்றி நீர்நிலை தண்ணி தேங்கி நிற்கிறதுனால அந்த தண்ணி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் ஒரு வாய்க்கால் ஒன்று போகுது. சரி, அந்த வாய்க்கால் மட்டத்துலேருந்து இந்த நான் சூஸ் பண்ணிக்கிற இடம் மட்டும் வந்து தனிவாக இருக்குது. அதனால அந்த தண்ணியோட ஊற்று டைரெக்டாக இதில் இருந்துகிட்டே இருக்கிறதுனால தண்ணி வத்துறது இல்லை. ஓஹோ, அதனால மட்டும்தான். ஆ, அப்போ எல்லா இடத்துலையும் இந்த தண்ணி நிற்குமான்னு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையுமே அப்போ தாமரையும் போட முடியாது. எல்லா இடத்துலையும் சூஸ் பண்ணி போட முடியாது. ஓகே. ஆமாம், தாமரைக்கு வந்து மெயினாக ஒன்று என்ன அப்படின்னா, தண்ணியோட லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஓவரா ஒரு இந்த நிதானத்தில் தண்ணி நிற்கிற தண்ணி சடனாக ஒரு அடி ஏறவும் கூடாது, சடனாக ஒரு அடி இறங்கவும் கூடாது. சடனாக ஒரு அடி ஏறிச்சு அப்படின்னா இந்த மேலே இருக்க இலை ஃபுல்லாக முங்கி அழுவி போயிடும். சடனாக ஒரு அடி இறங்குச்சு அப்படின்னா இலை ஃபுல்லாக கீழே இறங்கி மொட்டை ஃபுல்லாக சாய ஆரம்பிச்சிடும். ஒரு நிலையான தண்ணியை மெயின்டைன் பண்ணணும். சரி, முன்னாடி நெல் பண்ண முடியாமல் தான் நீங்கள் இதில் தாமரை பண்ணுறீங்க, அந்த லாபம் இதில் உங்களுக்கு கிடைக்குதா? அந்த லாபம் கிடைக்குமானா சந்தேகம் தான். அந்த லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் அதுக்கு மோசம்னு சொல்ல முடியாது. ஒரு இதை எப்படின்னா, இதுலேருந்து வரக்கூடிய ஒரு லாபத்தை வச்சு விவசாயத்துக்கு செலவு பண்ணிக்கலாம். அன்னன்னைக்கு ஒரு சம்பளம் 300 ரூபாய் 400 ரூபாய் நமக்கு ஒரு ஆவரேஜான சம்பளம் டெய்லி நிரந்தரமான ஒரு டெய்லியும் கிடச்சிரும். சூப்பர். ஆனால் நீங்கள் அந்த நெல்லில் போடுற முதலீடு வந்து இதில் போடலை? முதலீடு போடலைன்னா நெல்லில் வந்து எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு முதலீடு போடுறோம். ஒரு ஏக்கர் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 15-25 ரூபா நெல்லுக்கு ஆகும். ஆனால் இதில் 25 ரூபா ஆகுமானா இல்லை. ஆனால் நெல்லில் வந்து எப்படின்னா 25 ரூபா செலவு பண்ணால் அடுத்த மெயின்டெனன்ஸ் கம்மி, அடுத்து எல்லாமே வேலையாட்களை வச்சு பண்ணிடலாம். ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது. வருஷம் 365 நாளும் டெய்லி பூ ஆகும் போதும் ஒரு 1 ஹவர் பூ ஆஞ்சா அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் இதில் மெயின்டெனன்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இலைகள் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று போயிடுச்சு அப்படின்னா பூவோட தன்மை குறைஞ்சிரும், வரத்து குறைஞ்சிரும். அப்போ டெய்லி பூ ஆஞ்சது போக மிச்சம் இருக்கிற ஒரு 2 மணி நேரம் இதுக்கு டெய்லி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. சுற்றி வரக்கூடிய இந்த ஆண் இலைகள்னு சொல்லுவாங்க, இந்த தண்ணி வர எல்லாம் மொட்டு உயரத்துக்கு இலைகள் வந்து ஒரு சில இலைகள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இது வந்து என்னன்னா ஆண் இலைகள், இந்த ஆண் இலைகள் அதிகமாக போகும்போது மொட்டு குறையும். ஓ, அப்படியா? நம்ம இந்த ஆணிலைகளை ஃபுல்லாக உடைக்கணும். இந்த ஆணிலைகளை உடைக்கணும். அது போக இந்த பழுத்து, அதாவது நாள்பட்ட இலைகள் வந்து இந்த மஞ்சள் கலரில் அப்படி அப்படி இருக்கும். ஆமாம், ஆமாம். அதையும் எடுத்து க்ளீன் பண்ணி விட்டால் தான் அதை கீழேருந்து மொட்டு வரும்போது அந்த மொட்டு வெளிப்படையாக வெளியே வர்றதுக்கும் சூரிய ஒளி அது மேலே போடுறதுக்கும் எப்போதுமே கேப்பை மெயின்டைன் பண்ணும். ஓஹோ, அப்படின்னா அந்த பூ லெவலாக வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ டெய்லியுமே வந்து பராமரிக்கணும். பராமரிக்கணும். ஆனால் டெய்லியுமே உங்களுக்கு அதில் லாபம் கிடைக்கும். இல்லை, டெய்லி சம்பளம் கிடைக்குன்னா அந்த 400 ரூபாய் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வேலையும் இருக்குது. அப்போ நம்ம நெல் அறுவடையில் டெய்லி நம்ம லாபம் பார்க்க முடியாது. ஆனால் ஒரே டைமாக அதிகமாக கிடைக்கும். ஆனால் இதில் வந்து அப்படின்னா நிரந்தரமான ஒரு வருமானம் ஒரு சம்பளம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வேலையும் இருக்குது. வேலையும் இருக்குது. சூப்பர், சூப்பர். முதல்ல என்ன இப்போ புதுசாக ஒரு ஆள் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, முதல்ல அது விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நிலமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிஸ்னஸ் எடுக்கிறது கொஞ்சம் தேவையில்லாத விஷயம் தான். விவசாயம் பண்ண முடியும்னா விவசாயம் தான் பெஸ்ட்டு. விவசாயம் பண்ண முடியாத நிலமா இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, விவசாயம் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அது எல்லா இடத்துலையும் இது சக்ஸஸாக வருமானு சொல்ல முடியாது. மண்ணோட தன்மைக்கு அதோட குரோத்து குறையலாம். ஓகே, ஓகே. இந்த 1 ஏக்கரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல சுற்றி கரையை வைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம குறைஞ்சதுக்கு அதிகபட்சம் 7 அடி தேவை. 7 அடி இல்லாத பட்சத்தில் 7 அடிக்கு கம்மியாக ஒரு 5 அடிக்கு குறைக்கி இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த கரையை அமைச்சிக்கிட்டு ஒரு 4 லோடு 5 லோடு சாணி உரத்தை எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுட்டு 5 கலப்பை வச்சு உழணும். டிராக்டர் வச்சு உழுதுட்டு
தண்ணி ஏற்றுறோம். தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அடி தண்ணி ஏற்றணும். ஒரு அடி தண்ணி ஏற்றிட்டு முதல்ல கொடியை வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு இப்போ ஒரு ஏக்கருக்குன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 1000 to 1500 கொடி வரைக்கும் தேவைப்படும். இந்த கொடியை வந்து செலெக்ஷன் பண்ணுறது ஒரே வகையான கொடியாக செலெக்ஷன் பண்ணுவோம். அதாவது தாமரையில் வந்து ரெண்டு தாமரை இருக்குது, வெண் தாமரை இருக்குது, சிகப்பு தாமரை இருக்குது. சரி சரி. அது நம்ம நான் வந்து சிகப்பு தாமரை பண்ணியிருக்கேன். வெண் தாமரையோட சிகப்பு தாமரைக்கு சந்தை மதிப்பு அதிகம் வேணுமா, நான் சிகப்பு தாமரை பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த டிராக்டர் கொண்டு வந்து ஒரு அடி தண்ணி ஏற்றி விட்டு கொடியை வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்தில் தழைச்சிரும். 3 மாதத்தில் தழைச்சி வய ஃபுல்லாக பரவ ஆரம்பித்து பூக்க ஆரம்பிக்கும். முதல் ஸ்டார்டிங்கில் ஒரு ஏக்கர் பண்ணும்போது முதல் ஸ்டார்டிங்கில் ஒரு 100-150 பூ ஆரம்பிக்கும். அப்புறம் போக 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 ஒரு நிலையான பூ டெய்லி அவரேஜாக ஒரு பூ நமக்கு கிடைக்கும். எப்படி அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு ஏக்கர் பண்ணியிருக்கிறதுனால இதில் டெய்லி ஒரு 400-450 பூ டெய்லி சுவராக எடுக்க முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு கூடலாம் ஒரு 100 பூ அதிகமாகவும் சில டைம் கிளைமேட்டை பொறுத்து மாறும். 100 பூ அதிகமாக வச்சா இன்னும் நல்ல வளரும். ஆழம் அதிகமாக வச்சா பூவோட அதாவது வளர்ச்சி எல்லாம் ஒன்று தான், பூவோட வெயிட் அதிகமாகும். வெயிட் அதிகமாக ஆழம் கூடுதலாக இருக்கும்போது பூவோட வெயிட் கூட இருக்கும். ஓகே ஓகே. ஆழம் குறையா இருக்கும்போது பூவோட வெயிட் கொஞ்சம் குறையும். குறையும் பார்க்கறதுக்கு. அதாவது சந்தையில் வந்து நம்ம பூ கொடுக்கும்போது பூவோட தடிமன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து தான் அதுக்கு விளை வைக்கிறாங்க. இப்போ இந்த தாமரையில் இவ்வளோ இடம் போட்டு தாமரை மட்டும் பராமரிக்கிறீங்க, அது மட்டும் தான் லாபமா இல்லை இதை வச்சு வேற ஏதாவது பண்ணுறீங்களா? இதில் வச்சு வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்துட்டு மீன் வைக்க வளர்க்கலாம். மீன் வளர்க்கலாம்னா தனியாக பண்ணைக்குட்டி வச்சு மீன் வளர்க்குறதுக்கும் இந்த தாமரையில் மீன் வளர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தனியாக மீன் குட்டையில் பண்ணைக்குட்டி வச்சு மீன் வளர்க்கும்போது இதே ஒரு ஏக்கரில் ஒரு 1000-1500 குஞ்சு விட்டு பராமரித்தோம்னா நமக்கு அதில் ஒரு கணிசமான லாபம் கிடைக்கும் மீனில். ஆனால் இந்த தாமரையில் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. காரணம் என்னென்னா மீனுக்கு வந்துட்டு நல்ல ஸ்பேஸ் தேவை. இதில் வந்து தாமரை கொடிகள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால மீனோட தடிமன் 1 வருஷத்தில் வரக்கூடிய வளர்ச்சி மீனுக்கு வந்து வர்றதில்லை. இருந்தாலும் மீனை நாங்கள் இதில் விட்டுருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைமோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு டைமோ தண்ணியை வத்து வச்சு கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு திருப்ப தண்ணி ஏற்றும்போது அதுலேருந்து ஒரு மீன்லேருந்து கணிசமான பெரிய அளவில் இல்லாட்டாலும் ஓரளவுக்கு ஒரு மீன் இது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ இதில் வந்து வரக்கூடிய கழிவுகளை மீன் சாப்பிட்டுட்டு மீன் எச்சம் போடுறதுனால இதுக்கு அது ஒரு உரமாக பயன்படுத்தும். மாறுது. சூப்பர் சூப்பர். நீங்கள் டெய்லியும் பூ பறிக்கிறீங்களா? இப்போ நீங்களே டேரெக்டாக சேல் பண்ணுறீங்களா இல்லை என்ன நடக்குது இதில்? இது டேரெக்டாக சேல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து போதிய டைம் பத்துறதில்லை. ஏன்னா இது மட்டும் இல்லை, நமக்கு அது போக நிறைய விவசாய பூமி இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக போய் சேல் பண்ணுறோம் பண்ணுறதில்லை. என் காரணம் என்ன அப்படின்னா இதில் வந்து லோக்கலோட மதிப்பு குறைய இருக்குது. இது எல்லாமே பெங்களூர் கேரளா அந்த மாதிரி இடத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு. அதனால் இடத்தரகர்களை தான் நம்ம போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இதை என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்தில் நம்ம மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பூக்கடையில் அங்கே ஒரு வியாபாரிகள் ஒரு சில வியாபாரிகளை வச்சு இங்கேருந்து நம்ம பூ அங்கே பஸ்ஸில் போட்டு விட்ருக்கோம். சரி சரி. பஸ்ஸில் இங்கேருந்து அனுப்பிவிட்டு அவங்க மொத்தமாக எல்லா நம்மள மாதிரி சின்ன சின்ன விவசாயிகள்கிட்ட இருந்து பூவை மொத்தமும் வாங்கி அவங்க வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சின்ன சின்ன கோயில் கும்பாபிஷேகங்கள் இந்த மாதிரி ஏதாவது லோக்கலில் ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது நம்மகிட்ட பூ கேட்குறாங்க, நம்ம கேட்குற ஆளுக்கும் கொடுக்கலாம். இப்போ அதான் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது எனக்கும் தாமரப்பா வேணும் நானும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். இது போட்டிருக்கீங்க, நஷ்டம் வருதுக்கு? நஷ்டம் வருமானா? நஷ்டம் வரும்னு உறுதியாக சொல்ல முடியாது. நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நமக்கு ஆவரேஜாக டெய்லி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளம் 400-450 வரைக்கும் அந்த டெய்லி சம்பளம் கிடைக்கணும். நஷ்டம்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு நாள் பறிக்காமல் விட்டீங்கன்னா என்ன ஆகும்? பறிக்காமல் விட்டால் அந்த பூ எல்லாமே வேஸ்ட்டு தான். ஆமாம். பூ மொட்டாக இருக்கும்போது பறித்து விற்பனை பண்ணால் மட்டும்தான் அது விற்பனை ஆகும். பூ வெடித்து பூ இந்த மாதிரி விரிவக்கூடிய தன்மைக்கு வந்துட்டு அப்படின்னா இந்த பூவை சந்தை மதிப்பு பண்ண முடியாது. வேஸ்ட்டு தான். அப்படின்னா எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதில் வருமானம் இருக்கு. லாபம். சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக வந்து ஒரு மாற்று ஐடியாவாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம்னா விவசாயம் பண்ண முடியாத நிலமா இருந்தால் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக அந்த ஐடியா. விவசாய பூமியை அந்த மாதிரி எடுத்து பண்ண முடியாது. நம்ம விவசாயத்தில் எதிர்பார்க்குற லாபத்தை இதில் பண்ண முடியாது. விவசாயம் பண்ண முடியாத ஒரு நிலமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஆனால் தண்ணி வசதி கண்டிப்பாக வேணும். தண்ணி வசதி கண்டிப்பாக வேணும். சரி, நன்றிண்ணா. இவ்வளோ தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிண்ணா. முடிஞ்ச அளவுக்கு அந்த தாமரை பூக்களை பற்றின விவரங்களை வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக அது வந்து பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா அந்த தாமரைப்பூ வந்து எல்லா இடத்துலையுமே அதை வந்து வைக்க முடியாது. நல்ல தண்ணி வசதி வேணும். இந்த இடத்துல இந்த தென் மாவட்டங்களில் வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால இதை வந்து நல்லா வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தண்ணி வத்தவே இல்லை. தண்ணி இருந்து இடம் இருந்ததுன்னா தாமரை பூவில் தின லாபம் பார்க்கலாம். அதை தவிர்த்து உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, எப்படி வைக்கணும், என்ன டவுட் இருக்குன்னா அண்ணனோட நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும், நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ நல்லா பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விடுங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோ மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.